الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كم من صائم ليس له من صيامه الا الجوع وكم من قائم ليس له من قيامه الا السهر அவு கமா கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பல ரமலான்களை வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறோம். பல ரமலானிலே பல இபாதத்துகளை செய்திருக்கிறோம். எதிர்வருகின்ற ரமலானில் நாம் இந்த பூமிக்கு மேலே இருப்போமா அல்லது கபராளிகளாக இருப்போமா என்று அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தாளியாக நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் மதிக்க வேண்டும், உரிய முறையிலே அதை உபசரிக்க வேண்டும். நாம் அதை உபசரிப்பதென்றால் அது நமக்குத்தான் நன்மையாக இருக்கும், நமக்குத்தான் அது பாக்கியமாக இருக்கும், நம்முடைய அந்தஸ்தை அதை உயர்த்தும். எனவே கண்ணியமானவர்களே, ரமலான் ஏனைய மாதங்களை ஏனைய காலங்களை போன்று கழியும் என்றிருந்தால் நபி அவர்களுடைய ஆமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துவாவுக்கு நாம் ஆளாகுவோம். மிம்பரில் ஏறுகின்ற பொழுது மூன்று ஆமீன்கள், ஏன் ஆமீன் சொன்னீர்கள் யார் ரசூலுல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூன்று துஆக்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் ரமலானை அடைந்தார் ஒருவர், அவருக்கு மகஃபிரத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை, பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை, அவர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்கள் செய்யவில்லை, அவர் ஏனைய காலங்களை போன்று ரமலானை கழித்தார். அவருடைய ஏனைய கால பகல் நேரம் போன்றுதான் ரமதானுடைய கால பகலும், ஏனைய கால இரவு நேரம் போன்றுதான் ரமதானுடைய இரவும், ஏனைய காலம் போன்றுதான் நினைத்ததை எல்லாம் பேசினார், ஏனைய காலம் போன்று நினைத்ததை எல்லாம் கேட்டார், ஏனைய காலம் போன்று மனதுக்கு பிடித்த விடயங்கள் பாவங்களை எல்லாம் செய்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துவா, நபி அவர்களுடைய ஆமீன் சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம். அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானை வரவேற்கும் முகமாக அதற்கு முந்தைய மாதம் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோட்டார்கள். ரமலான் தவிர்ந்த ஏனைய காலங்களிலே ஷாபான் மாதத்தில் தான் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டது. அடுத்த ரமலான் அதுக்கு முன் ஏற்பாடாக முன்னோர்களுடைய வரலாற்று பதிவு பதியப்பட்டிருக்கிறது. ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற 5-6 மாதங்கள் ரமலானை அல்லாவிடம் கேட்பார்கள். ரமலான் முடிந்ததிலிருந்து ரமலான் தொடக்கம் 7-6-5 மாதங்கள் ரமலானுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக துவா கேட்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அளவு ஒரு மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வரவேற்கப்பட வேண்டியதுதான் ரமலான். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம், நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மதிப்பு. கண்ணியமானவர்களே, 5 விடயங்கள் என்னுடைய உம்மத்துக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கின்றன. ஏனைய சமுதாயங்களுக்கு அது கிடைக்கவில்லை. அதில் ஒன்றுதான் ரமலானுடைய முதல் நாள் அல்லாஹ்வுடைய அருள் பார்வைப்படுகிறது. அந்த பார்வை படுகின்றவர்கள் பாக்கியசாலிகள். எனவே ரமலானுடைய முதல் நாள் கழித்து விட்டோம், கடந்து விட்டோம். நம்மை அல்லாஹ் எங்கு கண்டான்? அதேபோன்று நோன்பாளியுடைய துருவாடை, வாயிலிருந்து வருகின்ற வாடை, துருவாடை கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் கஸ்தூரியை விட நறுமணமானது. மூன்றாவது, மலக்குமார்களை அல்லாஹ் நோன்பாளிகளுக்காக இஸ்திகுபார், பாவ மன்னிப்பு தேடுவதற்கென்றே நியமிக்கிறார். நோன்பு திறக்கும் வரைக்கும் நமக்காக இஸ்திகுபார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், பாவமே செய்யாத மலக்குமார்கள். நான்காவது, சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் விசேடமாக கட்டளையிடுகிறார், உன்னை நல்ல முறையிலே அலங்கரித்துக் கொள், உன்னை நல்ல முறையிலே நீ தயார்படுத்திக் கொள். ஏனென்றால் என்னுடைய அடியார்கள் உலகத்திலே பசியோடு, தாகத்தோடு, நோன்பு நோற்று, களைப்போடு இருக்கிறார்கள். உனக்குள் வந்துதான், சுவர்க்கமாகிய உனக்குள் வந்துதான் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். எனவே சுவர்க்கத்துக்கு விசேட கட்டளை, அதை அலங்கரித்துக் கொள்ளுமாறு. ரமலானுடைய இறுதி 5வது விடயம், ரமலானுடைய இறுதி நாளும் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கிறான். அந்த பார்வை யாருக்கெல்லாம் அருள் பார்வை படுமோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை ஏற்படாது. இந்த பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக வழங்குவானாக. கண்ணியமானவர்களே, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். ஒன்று, இஃப்தாருடைய நேரம். பல மனுஷியாரங்கள் பசியோடு இருந்தோம், தாகத்தோடு இருந்தோம், அல்லாஹ்வுக்காக அந்த இஃப்தாரிலே அல்லாஹ் நமக்கு ரிஸ்களிக்கிறான். நாம் நோன்பை துறக்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், சாப்பிடுகிறோம். இது ஒரு வகையான மகிழ்ச்சி. அல்லாஹ்வை ஐந்த லிகாஇ ரப்பி, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு வகையான ஆனந்தம், மகிழ்ச்சி ஏற்படும். விசேஷமாக சொர்க்கத்துடைய ஒரு கதவு, விசேடமான ஒரு வாயல், ரையான். ரையான் என்ற வாயல் சுவனவாதிகளுக்கு, நோன்பாளிகளுக்கென்று சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாசல். அந்த வாசலால் சுவர்க்கவாதிகள் நோன்பாளிகள் மாத்திரம்தான் சுவனம் நுழைவார்கள். நோன்பாளியுடைய துஆ, இஃப்தார் நோன்பை ஆரம்பித்ததிலிருந்து ஃபஜ்ர் முதல் இஃப்தார் வரைக்கும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, இப்படி ஏராளமான சிறப்புகளை, நோன்பாளி நோன்பாளியாக இருக்கிறார், அவருக்கு முன்னால் வேறொருவர், அது பிற மத சகோதரராக இருக்கலாம், தொழிற்சாலையிலே தொழில் புரிபவராக இருக்கலாம், ஆபீஸிலே காரியாலயத்திலே வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், பிரயாணத்திலாக இருக்கலாம், நோன்பாளிக்கு முன்னால் இன்னும் ஒருவர் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை நோன்பாளிக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ இஸ்திகுபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாக்கியம்! நாம் நோன்போடு இருக்கிறோம், பிறர் சாப்பிடுகிறார்கள், நாம் அந்த பசியையும் தாகத்தையும் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் நமக்கு மலக்குமாருடைய துஆ கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே அப்படியான ரமலானை தொடர்ச்சியாக ஓர் 2 ரமலான்களை சரியான முறையிலே அமல் செய்யக்கூடிய, சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய, பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த முறை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை நாம் பன் மடங்கு கண்ணியமாக கழிக்க வேண்டும். நோன்பிலே கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய இபாதத், நபியுடைய முறை வாழ்க்கையை 2 பிரிக்கலாம்.
ஒன்று நபியவர்களுடைய இபாதத், இன்னும் ஒன்று நபியவர்களுடைய அஹ்லாக். இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். இபாதத் வணக்க வழிபாடுகள், நபியவருடைய பண்பாடுகள், இரண்டிலும் நபியவர்கள் சம உரிமை சமமாக இரண்டையும் கவனித்தார்கள், இரண்டுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இபாதத் எப்படி இபாதத்? கண்ணியமானவர்களே, மூன்றாவது நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நான்காவது தராவீஹ் தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று நாட்களும் நம்முடைய இரவு எப்படி கழிந்தது, நம்முடைய இபாதத் எப்படி நடந்தது, நம்முடைய குரான் எத்தனை ஜுசுக்களை ஓதிவிட்டோம், குரானோடு நம்முடைய தொடர்புப்படி, இபாதத்தோடு நம்முடைய தொடர்புப்படி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நபியவர்களுடைய இபாதத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட இபாதத்? கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட இபாதத்? காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தவர்ரமத் கதமா, நபியருடைய சுன்னத்துக்களை ஒவ்வொன்றாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனதுக்கு பிடித்த, நமக்கு இஷ்டமான, நமக்கு ஏதோ ஒரு இனிமையும் இன்பமும் கிடைக்கக்கூடிய சுன்னத்துக்களில் மாத்திரம் அல்ல, நபியவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் நாம் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது, ஹத்தா தவர்ரமத் கதமா, நபியவர்கள் நின்று வணங்குவார்கள், நபியவர்களுடைய இரண்டு கால் பாதங்களும் வீங்கும் அளவு, வீங்கும் அளவு. ஏரியாவில் ஐந்து மஸ்ஜிதுகள் இருக்கின்றன என்றால், எந்த மஸ்ஜிதில் நபர்கள் தொழுகைக்கு அதிகம், எந்த மஸ்ஜிதிலே தராவீஹிலே கிரவுட், எந்த மஸ்ஜிதுடைய தராவீஹ் மிக சுருக்கமாக வேகமாக குறுகிய நேரத்துக்குள் முடியுமோ அங்கு சப்புகள் அதிகம். ஏதோ சம்பிரதாயம், ஏதோ இபாதை செய்ய வேண்டும் என்று செய்கிறோம். கண்ணியமானே, எங்கு குரான் முழுமையாக ஜுசு ஓதப்படுகிறதோ, எங்கு நீண்ட நேரம் தொழுகைக்கு எடுக்கப்படுகிறதோ அந்த மஸ்ஜிதை நோக்கி நாங்கள் செல்வோம், பாக்கியத்தை அடைய. ஒவ்வொரு மஸ்ஜிதும் இப்படித்தான் மாற வேண்டும். நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும். ஹாபில்மார்களை, உலமாக்களை, தராவிகளை பயன்படுத்த வேண்டும். குரானை ஓதுகின்ற, குரானை கேட்கின்ற மாதம், சுருக்கமாக வேகமாக முடிக்கின்ற, விரைவாக அமல் செய்கின்ற மாதம் அல்ல. தன்னுடைய கால் வீங்க நபியவர்கள் சொல்கிறார்கள், கால் வலிக்க வலிக்க சொல்லுத நாள் ஞாபகம் இருக்கிறதா? கால் வலி வந்தால் உட்கார்ந்து விடுவோம், இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் தொழுகையிலிருந்து அப்படியே பின்னாகி சாய்ந்து உட்காருவோம். இன்னும் சில என்ன செய்வோம், கியாமிலே இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதி, ஓத வேண்டியதை ஓதி ருக்குவுக்கு கையை உயர்த்தும் பொழுது எலும்பி தக்பீரை கட்டிக்கொள்வோம். 20 ரக்காத்துக்களிலே இமாமோடு 10 கியாம் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது, 10 ரக்காத்துகள் தான் என்று சொல்வார்கள். ஏன் சொல்லுதால் யாருக்கு நன்மை? மன் காம ரமலான் ஈமான் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஜம்பி, ரமலானிலே ஈமானுடன் விசுவாசத்துடன் நன்மையை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குவாரோ முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருக்கு பாக்கியம்? கண்ணியமானவர்களே, நமக்குத்தான் பாக்கியம். இன்னும் நபியவர்கள் நின்று வணங்குவார்கள், கால் வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு, கால் வெடிக்க, கால் பாதம் தொழுகையினால் வெடித்தது. நபியவர்களுடைய விளையாடி அல்ல, சண்டை பிடித்தல்ல, அல்லது என்ன விபத்தில் அல்ல, தொழுகையிலே கால் பாதம் வீங்கி வீங்கி வடித்தது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கத்துடைய கதவை முதலாவது தட்டக்கூடியவர்கள், கபரிலிருந்து முதலாவது எழும்பக்கூடியவர்கள். கண்ணியமான அந்த நபர், அந்த பரிசுத்தமான மனிதர் அல்லாஹ்வுக்கு இந்த அளவு இபாதை செய்தார்கள் என்றால், பாவ சூழலில் வாழக்கூடிய, பாவத்தை பார்க்கக்கூடிய, பாவத்தை கேட்கக்கூடிய, பாவத்துக்காக நடக்கக்கூடிய, பாவத்தையே சிந்திக்கக்கூடிய, பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாம் எந்த அளவு இபாதை செய்ய வேண்டும்? எனவே நபியுடைய கியாம் நின்று வணங்குவது இப்படி இருக்கும், சுஜூத் எப்படி இருக்கும்? லஹு அஸீஸுன் கஅஸீஸில் மிர்ஜல்,
நபியுடைய சுஜூதில் எப்படி ஓசை வரும், எப்படி உள்ளச்சட்டோடு சுஜூது செய்வார்கள், கொதிக்கின்ற பானையிலிருந்து எப்படி தண்ணீர்கள் கொதிக்கும் பொழுது சத்தம் வருமோ அது போன்று அவருடைய நெஞ்சு பகுதியிலிருந்து சத்தம் வரும். லஹு தவியும் கதவியின் நகல், தேன் பூச்சி ரீங்காரம் இடுவது போன்று, தேன் பூச்சியுடைய ஓசை போன்று நபியவருடைய நெஞ்சிலிருந்து ஓசை வரும். அந்த அளவு உள்ளச்சத்தோடு சுஜூதிலே அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அழுது உள்ளத்தால் உள்ளச்சத்தோடு சுஜூதிலே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இபாதத்தை நோன்பு ரமலான் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, வெறும் ஒரு ஹதீஸ் நபி சொன்னார்கள், வெறும் சாப்பாட்டையும் குடிப்பையும் தவிர்ந்து கொள்வது அல்ல நோன்பு, வீணான விடயங்களையும் அல்லாஹ்வுடைய மர ஞாபகத்தை விட்டும் பராமுகமாக்கக்கூடிய விடயங்களையும் தவிர்ப்பதும் நோன்புடைய உன்னதமான நோக்கம். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பிலே பசி மாத்திரம், தாகம் மாத்திரம் தான் அவர்களுக்கு கிடைத்த சிரமம். அவர்கள் அடைந்தது பசியும் தாகமும். எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள் வெளித்திருந்ததுதான் அவர்களுக்கு கிடைத்தது லாபம், வேறொன்றுமே இல்லை. ஏன் நோன்பு நோன்பாக இல்லை? அந்த இபாதத் தொழுகை தொழுகையாக இல்லை, சிந்தனையோடு இல்லை, உள்ளச்சத்தோடு இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, ரமலான் நம்மை இரண்டு விதமான விடயங்களில் ஆசை ஆர்வமூட்டுகிறது. இபாதத் இபாதத்துகள், அடுத்ததுதான் குரான். குரானுக்கு நமக்கும் இடையிலான தொடர்பு என்ன கண்ணியமானவர்களே? சிலர் வாழ்க்கையிலே ஓதுவதே ரமலானில் மாத்திரம், சிலர் வாழ்க்கையிலே குரானை பார்ப்பது தொடுவது ரமலானில் மாத்திரம். ரமலானில் மாத்திரம் அல்ல குரான், நாளாந்த நம்முடைய வாழ்க்கையை குரானோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். குரான் எந்த வீட்டில் ஓதப்படுமோ அதிகமாக அந்த வீட்டில் ஹைறுகள் நலவுகள் உண்டாகும். அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைவார்கள். அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த வீட்டில் குரான் ஓதப்படாதோ அந்த வீட்டிலே ஷர்ருகள், தரத்திரியங்கள், முசீபத்துகள், அவர்களுக்கு கெடுதிகள், அவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். ஷைத்தான் விட்டு உள்ளே நுழைவான். அதாவது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வெளியேறி விடுவார்கள். குரான் ஓதுகின்ற வீடு அந்த வீட்டார்களுக்கு விசாலமாக இருக்கும். சிறிய வீடாக இருந்தாலும் ஒரு பரக்கத் இருக்கும், ஒரு விசாலம் இருக்கும். குரான் ஓதப்படாத வீடு பெரிய வீடுகளாக இருந்தாலும் ஒரு இறுக்கமும் ஒரு நெருக்கமும் அந்த வீட்டுக்குள் இருக்கும். அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், எனவே குரான் ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டியது. ரமலானில் அதிகமாக குரான் ஓத வேண்டிய மாதம். கண்ணியமானவர்களே, குரானுக்கென்று தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள் முன்னோர்கள். ஏனைய துறைகளை விட்டுவிட்டு குரானோடு ஒரு ரக்காத்திலே ஒரு குரான், இரண்டு ரக்காத்துகளில் இரண்டு குரான்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடீஸ்வரர், ஆட்சியாளர், ஆட்சியாளர், நாட்டுடைய தலைவர், கோடீஸ்வரர், பெரிய மட்டத்திலே வியாபாரம் செய்பவர், இவ்வளவு பிஸியான நபர் இரண்டு ரக்காத்துகளிலே இரண்டு குரான்களை ஓரிரவிலே ஓதி முடிப்பார்கள் என்றால் கண்ணியமா நாம் என்ன காரணம் சொல்ல முடியும்? நாம் என்ன பிஸி, நாம் என்ன வேலைப்பழு, நமக்கு என்ன பொறுப்பு? கண்ணியமானே, குரானோடு தொடர்பாகுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை ஓதும் பொழுது அழுது அழுது ஓதியிருக்கிறார்கள், கேட்கும் பொழுதும் அழுது கொண்டு பிறருடைய கிராத் ஓசையை கேட்டிருக்கிறார்கள். எனவே குரானோடு அதிகம் தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய, பல குரான்களை முடிக்க வேண்டிய, கத்தம் பண்ண வேண்டிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடன் ஒவ்வொரு ரமலானிலும் குரானை பரிமாறிக்கொள்வார்கள். இவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செவிமடுப்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், இவர்கள் செவிமடுப்பார்கள். குரானோடு லைஃபை ஏற்படுத்திய ஒரு மாதம் குரான் இறங்கிய நபி அவர்கள் கடைசி ரமலான். நபி அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமலானில் இரண்டு தடவைகள் குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, எனவே குரானோடும் அதிகம் தொடர்பை ஏற்படுத்துவோம். சாதனங்களை, போன் என்ன, சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்களை முழுமையாக அப்படி ஒதுக்கி விடுவோம். தேவையில்லாத விடயங்கள், தேவையில்லாத ஆடியோக்கள், தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத ஆர்டிக்கல்கள், தேவையில்லாத நேரத்தை பறிக்கக்கூடிய விடயங்களை முழுமையாக ஒதுக்கி விடுவோம். வாழ்க்கையிலே மிகவும் குறைக்க வேண்டிய, ஒதுக்க வேண்டிய விடயம், ஆனால் ரமலானிலே நூற்றுக்கு நூறு அவைகளுடைய தொடர்புகளை துண்டித்து விடுவோம்.
ஏதோ பிரயோசனமான நல்ல விடயங்களா பரிமாறிக்கொள்வோம், ஏனைய விடயங்களிலிருந்து நம்மை ஒதுக்கிக் கொள்வோம். இதெல்லாம் லகுவிலே சேரும் கண்ணியமானவர்களே. நம்முடைய சாதனங்கள், நம்முடைய கருவிகள், நம்முடைய இப்படியான அன்றாடம் நாம் பாவிக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் எல்லாம் லகு. நபி அவர்களே, வீணான விடயங்களை விட்டும் யாருடைய நோன்பு அவரை தடுக்கவில்லையோ அவர் நோன்பு நோற்று பிரயோசனம் இல்லை, அதிலே சேரும். வீணான விடயங்கள் இதெல்லாம், இவைகளை முழுமையாக தவிர்த்து நம்முடைய ஏனைய காலங்களும் இப்படித்தான் அமைய வேண்டும். ரமலான் குறிப்பாக இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பசியை உணர்கிறோம். சிலர் பசித்திருப்பது இந்த நோன்பு காலங்களில் மாத்திரம்தான். ஆனால் சில ஏழைகளுடைய, அநாதைகளுடைய, விதவைகளுடைய, சில வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களுடைய நாளாந்தம் நோன்பு போன்றுதான் கழிக்கிறது. நாளாந்தம் அவர்கள் நோன்பு போன்றுதான் பசியோடு இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நேர சாப்பாடு தான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். ஒழுங்கான அவர்களுக்கு பசி ஆற்றுவதற்கு ஒழுங்கான உணவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். பொருளாதார நெருக்கடியில் வாழக்கூடிய ஏழைகளை, அநாதைகளை, விதவைகளை, சிரமப்படுபவர்களை, தொழிலற்றவர்களை, நோயாளிகளை கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டிய, அவர்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய மாதம் ஷஹருல் முவாசா, உதவி ஒத்தாசை புரிய வேண்டிய மாதம். உதவி ஒத்தாசை, ஒருவருக்கொருவர் மற்றவருடைய சிரமங்களிலே பங்கெடுக்க வேண்டிய மாதம். இஃப்தார் ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய மாதம். வீட்டுக்கு அழைத்தாக இருக்கலாம், இஃப்தாருடைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம். குறிப்பாக குறைந்தபட்சம் இஃப்தாருடைய ஹதீஸை நபி அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள். சொன்ன நபி அவர்கள், அவருடைய நோன்பாளியுடைய எந்த கூலியும் குறைபாடு இல்லாமல் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்து கொடுத்தால் இவருக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்தவருக்கும் குறையின்றி அதுபோன்ற நன்மை கிடைக்கும். மிஸ்லு அஜரி சாயும் அல்லது மிஸ்லு அஜரி சாயும் அந்த நோன்பாளியுடைய கூலி போன்று கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களிலே வசதி குறைந்தவர்கள், வசதி இல்லாதவர்கள் எப்படி இஃப்தாருடைய ஏற்பாடு செய்யலாம்? உங்களால் ஒரு சில மிடர் பால் கொடுக்க முடியாதா? உங்களால் சில மிடர் தண்ணீர் கொடுக்க முடியாதா? உங்களால் ஏதாவது ஒரு குடிபானத்தை கொடுக்க முடியாதா என்று நபியவர்கள் கேட்டார்கள். இதை கொடுத்தாலும் வசதிக்கேற்றவாறு கண்ணியமானவர்களே, அந்த இஃப்தார் செய்வித்த நன்மை கிடைக்கும். இதற்குத்தான் மஸ்ஜித் வாரியாக நமக்கு தெரியும் ரமலானிலே இஃப்தாருடைய கஞ்சி ஏற்பாடு செய்கிறார்கள். கனிமன் இதனை நாம் பங்கெடுக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் பொருளாதாரம், கடந்த ஒரு வருட காலமாக எல்லோருடைய பொருளாதாரமும் கொஞ்சம் ததும்ப நிலையில் தான் இருக்கிறது, கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது, நஷ்டமடைந்து தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாவிடம் அடைகின்ற முறை செலவழித்துத்தான் அடைய வேண்டும், கொடுத்துத்தான் அடைய வேண்டும். இருப்பதை கொடுத்தால் அல்லாஹ் பன்மடங்கு தருவான். நெருக்கடியான நிலைமையில், தேவை உள்ள நிலைமையில் செலவழிப்பதுதான் சிறந்த சதக்கா. அதை அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி பேசியிருக்கிறான். தங்களுக்கு பசி பட்டினி வறுமை இருந்தும் மற்றவர்களுடைய பசியை, மற்றவர்களுடைய தேவையை முற்படுத்துகிறார்கள், நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் வாரியாக எத்தனை நாட்களுடைய எத்தனை கஞ்சிகளை நமக்கு பொறுப்படுத்த முடியுமோ இந்த ஹதீஸுக்கு உட்படுவோம். எத்தனை ஆயிரம் பேருக்கு இஃப்தார் செய்து அந்த கஞ்சி எத்தனை ஆயிரம் பேருடைய நோன்புக்கு இஃப்தாராக மாறுகிறது, இஃப்தார் உணவாக மாறுகிறது, அத்தனை ஆயிரம் பேருடைய நன்மைகள் போன்ற அளவு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹதீஸுடைய கருத்து. எனவே சமூகம் அளித்திருக்கக்கூடியவர்கள், இந்த ஹதீஸை, இந்த சிறப்பை விளங்கியவர்கள், ஏதோ ஒரு அமைப்பிலே இந்த ஜும்மா தொழுகைக்கு பின்னால் உங்களுடைய பதிவை, உங்களுடைய பங்களிப்பை இந்த மஸ்ஜிதிலோ அல்லது உங்களுடைய அல்லாவிலோ நீங்கள் பங்களிப்பு செய்து இந்த நன்மையை, இந்த பாக்கியத்தை அடைவீர்கள் என்று மேலெண்ணத்துடன் இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, நோன்பு மாதம் என்பது இரவிலே நீண்ட நேரம் விழித்து விளையாடுகின்ற மாதம் அல்ல. இரவு விழிப்பதாக இருந்தால் இபாதத்திலே,
இரவு விழிப்பதாக இருந்தால் குர்ஆன் திலாவத்திலே, சந்திகளிலே, திருவீல்களுக்குள்ளே கூட்டம் சேர்ந்து விளையாடி வீணான விளையாட்டுகளிலும் அனுமதிக்கப்படாத விளையாட்டுகளிலும் கனிமன பாதைகளிலே பகிரங்கமாக விளையாடுவதையும் குறைத்து வருகிறோம். முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்குவோம். ஏன் தெரியும்? கண்ணியமானே, ரமலான் இருக்கிறது, இது ஹுர்மாத்துல்லா, அல்லாவினால் மதிக்கப்பட்ட மாதம். இது ஷஆஇருல்லா, அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய ஒரு அடையாள சின்னம். இரண்டையும் மதிப்பது தக்குவாவுடைய அடையாளம். எனவே ரமலானுடைய நோக்கம், நோன்புடைய நோக்கமே தக்குவா, இறையச்சம். அதிலே நாம் இந்த வீணான விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது, வீணான காட்சிகளை பார்க்கின்ற பொழுது, வீணான விளையாட்டுகள் சரியாக இபாதத்துடைய தொழுகையுடைய நேரத்தில் நமக்கு வருடா வருடம் வருகின்ற ஒரு முசீபத் வந்து சேர்ந்திருக்கிறது. அது என்ன முசீபத் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு பிரபலியமான ஒரு விளையாட்டு, அதனுடைய ஒரு மேட்ச், அதனுடைய ஒரு விளையாட்டு நடைபெறுகிறது, சூது விளையாட்டு நடைபெறுகிறது. யார் யாரோ சம்பாதிக்கிறார்கள். நம்முடைய இபாதத்தை பாலாக்கி அந்த விளையாட்டை பார்வையிடுவோம் என்றால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை அல்லாஹ் மதித்ததை அவமதிக்கிறோம். அல்லாஹ் மதித்ததை அவமதிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வோடு சவால் விடுகிறோம். நீ மதித்ததை நான் அவமதிப்பேன், நீ கண்ணியப்படுத்தியதை நான் கேவலப்படுத்துவேன். கண்ணியமானவர்களே, நம்முடைய முடிவும் கேவலமாக மாறும். எனவே வீணான விளையாட்டுகள், யூத நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், நம்முடைய விரோதிகள், நமக்கு எதிராக எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் சரி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய இபாதத்தை பாலாக்க ஒவ்வொரு நாளுக்கு ஏற்றவாறு, காலத்துக்கு ஏற்றவாறு, வருடா வருடம் அதற்கு ஏற்றவாறு நிகழ்வுகளையும் வீணான விளையாட்டுகளையும் உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள். அதில் நாம் ஆளாகினால், கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சொன்னது போன்று வீணான விடயங்களையும் வீணான மடத்தனமான செயல்களையும் விடாதவருக்கு நோன்பின் மகிமை கிடையாது, நோன்பின் பாக்கியம் கிடையாது. எனவே இப்படியான வீணான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து மஸ்ஜித், இபாதத், வீடு, தொழில், இப்படியான விடயங்களிலே நம்முடைய நேரங்களை கழிப்போம். இறுதியாக ரஹ்மத்துடைய பத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமே தவிர நம்முடைய அமல்களை காட்டி அல்லாஹ்வோடு நாம் வாதிட முடியாது. கண்ணியமானவர்களே, வாதிட முடியுமாக இருந்தால் இரண்டு நிகழ்வுகள் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரஹ்மத், ரஹ்மத்துக்கு மாற்றமானது லானத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மாற்றமான சொல் லானத். ரஹ்மத் அருள், கிருபை, அல்லாஹ்வுடைய அன்பு கருணை நமக்கு கிடைப்பது. லானத் என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைப்பது. இரண்டுக்கும் இரண்டு நிகழ்வுகளை சொல்லி நான் முடித்து இறங்க நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ரஹ்மத்தை அடைவதுதான் ஒவ்வொரு அமலுடைய இலக்கு. சொன்னார்கள் நபி அவர்கள், லயுதுகில் அஹதகும் அமலுஹுல் ஜன்னா, உங்களில் யாரையும் அவருடைய அமல் சுவர்க்கத்திலே நுழைவிக்காது. எப்படி ஹதீஸ்? அமல் நேரடியாக சுவர்க்கத்தில் நுழைவிக்காது. கேட்டார்கள் சஹாபாக்கள், உங்களையுமா யார் சூழல்லா, உங்களையும் உங்களுடைய அமல்கள் சுவர்க்கத்தை நுழைவிக்காதா? நாம் ஆம் இல்லாஹுமதி, என்னை அல்லாஹ் அவனுடைய அருளுக்குள், ரஹ்மத்துக்குள் உட்படுத்தினாலே தவிர. என்ன சொல்ற நபி அவர்கள் சுருக்கமாக? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் தான் நான் சுருக்கம் போகிறேன். நான் நபி, நபியாகிய நானே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் தான் சுருக்கம் போகிறேன். உங்களுக்கும் அதே நிலைமைதான். ரஹ்மத் கிடைத்து விட்டால் அவர்களுடைய கூலி சும்மாவே தானாகவே கிடைக்கும். கண்ணியமானவர்களே, இரண்டு நிகழ்வுகள், பயங்கரமான நிகழ்வுகள். ஒன்று, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து சுவர்க்கம் போன ஒரு பாவி, இன்னும் ஒருவர் அல்லாஹ்வுடைய லானத் கிடைத்து, சாபம் கிடைத்து நரகம் போன ஒரு நல்லடியார். பயப்பட வேண்டும், பயந்து பயந்து அமல்களை செய்ய வேண்டும். சொல்லுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், உம்ரா செய்திருக்கிறேன், எத்தனை அமல் செய்திருக்கிறேன், நான் சொர்க்கவாதிதான் என்று யாரும் இருமாப்புடனும் பெருமையுடனும் அகங்காரத்துடனும் சலக்கணத்துடனும் நடமாற முடியாது. ஒரு சின்ன அமல்
கனிமலை சின்னாமல் பாவியுடைய பாவங்களை மன்னித்துவிடும். அதே போன்ற சின்ன பாவம் நன்மை செய்தவருடைய நன்மை அழித்துவிடும். வைரஸ், ஒரு வைரஸ் தான் வரும், ஹார்ட் டிஸ்கில் இருக்கின்ற பல நூறு ஜீவிகளை அழித்துவிடும். சின்ன ஒரு துளிதான் நஞ்சு கண்ணியமானவர்களே உயிரையே போக்கிவிடும். கண்ணியமானவர்களே, நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண். இரண்டு நிகழ்வுகளையும் அடிக்கடி நாம் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விளங்குவதற்கும் லானத்தை விளங்குவதற்கும், ரஹமத்தை விளங்குவதற்கு இந்த நாயோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு. விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பின்தங்கிய கீழ்த்தரமான பாவம். ஆனால் பாலைவனம், யாரும் இல்லாத நேரம், இந்த பாவியும் ஒரு நாயும், இந்த பாவியும் ஒரு நாயும், அல்லாஹ் மூன்றாவது. தாகம், என்ன தொழில் செய்து, என்ன தொழில், ஹராமான தொழில், உடம்பை விட்டு தொழில் செய்கின்ற பாவம், பாவத்துக்கு நடக்கின்ற உடம்பு, பாவத்துக்காக ஊரூராக சுட்டித் தெரிகின்ற உடம்பு, கீழ்த்தரமான ஒரு பாவத்தை செய்வதற்கு நடந்த கால், அல்லாஹ் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறான். நாயும் இவளும், அல்ல நாயும் இவனும், சாகத்தால் தண்ணீர் குடித்து விட்டு பார்க்கிறார். ஒரு நாய் தண்ணீர் குடிக்க முடியவில்லை, கிணற்றிலே தண்ணீர் ஆழத்தில் இருக்கிறது, நாய்க்கு வாயை போட்டு எடுத்து குடிக்க முடியவில்லை. தன்னுடைய ஷூவை, அந்த லெதர் தோல் செருப்பை கலட்டி கிணற்றிலே போட்டு தண்ணீர் அள்ளி நாயுடைய வாய்க்குள் ஊற்றுகிறார். ஒரு 200-250 மில்லி லிட்டர் தண்ணீர், இவருடைய சொந்த பணத்தில் வாங்கிய தண்ணீர் அல்ல, பொதுவான ஒரு கிணற்றிலே அள்ளி ஊற்றிய தண்ணீர். இந்த செயல் அல்லாஹ் மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த செயல். விபச்சாரி, கண்ணியமானவர்களே, இர்ஹமு மன் ஃபில் அர்த், இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இர்ஹமு அஹ்லல் அர்த், இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு, அஹ்லுல் அர்த் என்றால் எல்லாம், மனிதர்கள், பூச்சி புழுக்கள், மிருகங்கள், பறவைகள், எல்லாம் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் இரக்கம் காட்டுவான் என்ற அந்த ஹதீஸை நபி அவர்கள் சொன்னார்களே, அது நடக்கிறது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் நபி அவர்கள், நாய்க்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்ததனால் அந்த தண்ணீர் மிடர்களால் அல்லாஹ் அந்த பாவியுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தில் நுழைவித்தான். இதான் ரஹ்மத், இதுதான் ரஹ்மத். எந்த இடத்தில் யாருக்கு படும் என்று தெரியாது. லானத், நேர்மாற்றமானது ரஹ்மத்துக்கு எதிர்கருத்து லானத். நெட்டி கருக்க தொழுதிருப்போம், வாய் காய காய நோன்பு நோட்டிருப்போம், அரபாவிலே வியர்வை வடிய வடிய துவா கேட்டிருப்போம், ஏதோ ஒரு கட்டத்தில் நம்முடைய அஹ்லாக் மோசமாக, நம்முடைய பண்பாடு மோசமாக, யாருக்காவது பொருத்தம் இல்லாமல் ஏசியிருப்போம், தூசணம் பேசியிருப்போம், அடித்திருப்போம், ஒருவருடைய சொத்தை அபகரித்திருப்போம், ஒருவருடைய மனதை உடைத்திருப்போம். ஒரு செகண்டில் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி வீசுவார். வணக்கசாலி பெண்மணி, எப்பொழுதும் திக்ரோடு, முன்னே காலத்து ஒரு பெண்மணி, வணக்கசாலி, தொழுகையாளி, அந்த காலத்து மார்க்கப்படி வாழ்ந்த, மார்க்கப்பட்டுள்ள ஒரு பேணிதலான பெண். நாய் எப்படிப்பட்ட மிருகம்? நாய் பட்டால் 7 தடவை கழுக வேண்டும். நாயுடைய அந்த உடம்பியம் பட்டால், நாயுடைய வாயுடைய ஈரம் பட்டால், நாக்கு பட்டால், பாத்திரத்தை நக்கிவிட்டால், உடம்பை உடம்பை உடுப்பை பட்டுவிட்டால், பூமியிலே பட்டுவிட்டால் 7 தடவை கழுக வேண்டும், ஒரு தடவை மண்ணை போட வேண்டும். நாய் எப்பொழுதுமே நம்மை விட்டு தூரமாக வைத்து பார்க்க வேண்டிய மிருகம், நம்மை விட்டு ஒரு பிராணி, ஒதுக்கி வைக்க வேண்டிய பிராணி. நாயுடைய அசுத்தம் நாயோடு கருணை என்பதில் அது நாயும் உள்ளடங்கும். பூனை என்பது எப்படி தெரியுமா? நம்மை சுற்றி சுற்றி வரக்கூடியது, இன்னகாமின தௌவாபின அழைக்கும், அது உங்களை தவாப் செய்கின்ற பிராணி. நாம் காபத்துல்லாவை தவாப் செய்வது போன்று உங்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய பிராணி,
அந்த பூனையை ஒரு வணக்கசாலி பெண்மணி கட்டி போட்டால் எப்பொழுதுமே திக்கரோடும் அந்த காலத்து வேதத்தோடும் குர்ஆனோடும் எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளோடும் கலிக்கின்ற ஒரு பெண் கண்ணியமானவர்களே பூனையை கட்டி போட்டால் அந்த பூனையை கட்டி போட்ட பொழுது தீனி கொடுக்கவில்லை, தீனி கொடுக்கவும் இல்லை, தின்ன விடவும் இல்லை. அந்த பூனையை கட்டி போட்ட வணக்கசாலியான பெண்ணை நான் நரகத்தில் கண்டேன், நரகத்தில் கண்டேன். இதுதான் ரஹ்மத்தும் லானத்தும் இரண்டையும் விளங்குவதற்கு நிகழ்வை சொன்னேன். ரஹ்மத் எங்கு யாருக்கு எந்த இடத்தில் படும், எந்த இடத்தில் அந்த பார்வை படும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிப்போம், ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக கழிப்போம், ஒவ்வொரு சொல் செயலையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக பாவிப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடைந்திருக்கக்கூடிய ரமலானை பக்குவமாக பரிசுத்தமாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் கழிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.